ஆண்டியக்கா டிசிஎஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, விப்ரோ ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, எப்பதான் வீடியோ போடுவீங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா வந்து டிஎம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. அண்ட் திஸ் இஸ் மீ நாண்டி, யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னா, வந்து டிசிஎஸ் வந்து மாஸ் ஹையரிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்க 40,000 ஃப்ரெஷர்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்குள்ள வந்து ஹையர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா வந்து மார்ச், அதாவது நெக்ஸ்ட் நம்ம 2025 மார்ச் முடியறதுக்குள்ள வந்து 40,000 ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஹியூஜ் நம்பர். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இது வந்து லீடர்ஷிப் லெவல்ல இருந்து வந்ததுனால, வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இருந்து வந்ததுனால இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நடக்க போகுது அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஆல்ரெடி வந்து என்கியூடி வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். டிசிஎஸோட என்கியூடி அப்படின்னு ஒரு எக்ஸாம், அதாவது நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிசிஎஸ். ஸோ அதுல வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்திருந்துமே ஆன்போர்டிங் வந்து டிலே பண்ணிட்டே தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஜூன்ல எல்லா ஆன்போர்டிங்குமே கிளியர் பண்ணிட்டோம். யாராவது நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ரீசெண்டா யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா கீழே வந்து காமெண்ட் பண்ணுங்க. பேசிக்கலி அவங்க வந்து அவங்களோட ஆன்போர்டிங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஆன்போர்டிங் பேக்லாக்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணதுனால வந்து இப்போ வந்து இன்னும் புது ஹையரிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஹையரிங்க்கு எங்க இருந்து ஆள் எடுக்க போறாங்க? டிசிஎஸ் இல்லாம வேற என்னெல்லாம் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, டிசிஎஸ் வந்து மேஜர் ரோல், லைக் ரொம்ப ஹியூஜ் நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் டிசிஎஸ் இல்லாம வந்து ஆக்சென்சரும் வந்து ஹையரிங்க்கு வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் விப்ரோவும் வந்து அவங்களோட ஹையரிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் விப்ரோட ஹையரிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னொன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ டிசிஎஸ் வந்து இந்த 40,000 ஃப்ரெஷர்ஸ் எங்கிருந்து மோஸ்டா ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னா, சி ஆன் கேம்பஸும் அவங்களோட ஒரு மேஜர் ரோல் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலி வந்து டிசிஎஸ் எப்பவுமே வந்து இன்ஃபேக்ட் தமிழ்நாடுல இருக்க மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து அவங்க விசிட் பண்ணுவாங்க. பட் இப்போ இந்த லாஸ்ட் இந்த கோவிட் டைம்ல வந்து நிறைய வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ் கூட வந்து ஆன் கேம்பஸ் போல. ஸோ அதனால தான் வந்து 2023-2024 பேட்ச்க்கெல்லாம் பயங்கரமா அடி விழுந்தது. பட் இப்போ வந்து திருப்பி தேர் பேக் ஆன் கேம்பஸ்க்கு. பட் அப்போ வந்து 2023-2024 பேட்ச்ல என்ன பண்றது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங்கும் இருக்க போகுது. ஆன் கேம்பஸ் அண்ட் ஆஃப் கேம்பஸ் ரெண்டுத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆன் கேம்பஸ் ஹைரிங் வந்து இட் இஸ் லைக் ரெகுலர் அவங்க வந்து காலேஜஸ்க்கு போய் வந்து ஹையர் பண்றது. பட் ஆஃப் கேம்பஸ்ல வந்து மேஜரா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்கியூடி டெஸ்ட்ல வந்து எடுக்க போறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய என்கியூடி டெஸ்டே வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் என்கியூடி டெஸ்ட்ல இருந்து இப்போ இது வரைக்கும் வந்து குவாலிஃபை ஆன ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணவங்கள வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இப்பயும் வந்து அந்த மாதிரி தான் பண்ண போறாங்க. ஸோ அதனால வந்து என்கியூடி அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் ரோல் வந்து பிளே பண்ண போகுது. ஃப்ரிக்ஸ், நீங்க வந்து டேட்டா சயின்ஸ் ரோலுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பா உங்களுக்கு மதுஸ்மிதா பத்தி தெரிஞ்சாகணும். இவங்க வந்து ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து இப்போ வந்து எம்ஐஎஸ் எக்ஸிக்யூட்டிவா ஒரு டேட்டா சயின்ஸ் ரோல்ல வந்து ஸ்விக்கில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பாத்துக்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வந்து ஓடன் ஸ்கூலோட டேட்டா சயின்ஸ் கோர்ஸ். அண்ட் ஓடன் ஸ்கூலோட டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வை இட் சோ ஸ்பெஷல் பிகாஸ் இண்டஸ்ட்ரி அலைன் கரிக்குலம், ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, லைவ் இன்ஸ்ட்ரக்டர் லெட் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க படிக்கிறப்பவே வந்து நீங்க கிரெடிட் கார்டு அப்ரூவல், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொடிக்ஷன், இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி ரெலவென்டான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில் பண்ணுவீங்க. அண்ட் உங்ககிட்ட 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸும் இருக்காங்க. ஸ்கிரீன்ல தெரியாத உங்களுக்கு கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ், இதுல வந்து ஃபர்ஸ்ட் 100 சீட்ஸ்க்கு மட்டும் 10,000 ருபீஸ் ஏர்லி பேர்ட் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்கு, 5,000 பே பண்ணி உங்க சீட்டையும் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டீடெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கெரியர் கவுன்சிலர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி டு கோ ஹெட், யூ கேன் பே த ஃபீஸ் ஃபார் த கோர்ஸ் அண்ட் கோ ஹெட் வித் த கோர்ஸ். அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் கோஹர்ட் 27 July அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் போது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. பட் என்கியூடி டெஸ்ட் இல்லாமல் கூட வந்து நிறைய சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ் நார்மலாக வந்து போஸ்ட் பண்ணுற ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தா, நௌக்ரி, இண்டீட் இந்த மாதிரி சைட்ஸில் தான் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக வந்து லிங்க்டின்லாம் கம்பேர் பண்ணால் வந்து நௌக்ரி, இண்டீட் மாதிரி சைட்ஸில் வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களோட போஸ்டிங்ஸ் போடுறது நிறையவே அதிகம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, டிசிஎஸோட என்கியூடி டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து 15th August அன்றைக்கி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி 15th August வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டெட்லைன் இருக்குது. பட் எக்ஸாம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 27th August அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 15th வரைக்கும் தான் டைம் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு டேக் அ டெசிஷன் அண்ட் ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் அப்ளை. ஆக்சுவலி வந்து இது டிசிஎஸ்லாம் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. பட் ஜென்ரலாக என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா அது எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் அது வந்து கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லி. எக்ஸ்ப்ளோரே பண்ணாமல் இது வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது, இது வந்து ஸ்கேமா இருக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காதிங்க. டிசிஎஸ் என்கியூடி அப்படிங்கிறதும் வந்து நிறைய பேர் அப்படி தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் டெஃபினெட்லி வர்த் கிவிங் அ ட்ரை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 15th August அன்னைக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கு, டெட்லைன் இருக்கிற அந்த டெஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அது வந்து அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டெஸ்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 599 ருபீஸ், 600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 600 அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கினா வந்து 600 செலவாயிடும். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. சரி,
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா விப்ரோ. விப்ரோல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, விப்ரோ வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விலிப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இது. அது இல்லாமையும் வந்து இவங்க வந்து 2024 வந்து ட்ரெயினிங் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு ரெக்ரூட் பண்றாங்க. அப்புறம் ப்ராசஸ் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுக்கும் வந்து ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டு ரோலுமே ஆல்ரெடி ஓப்பனிங் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். பட் அந்த ப்ரோக்ராம் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, ஆக்சென்ச்சரும் வந்து ஹைரிங் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆக்சென்ச்சர் ஹைரிங் வந்து உங்களுக்கு வந்து 4.6 எல்பிஏ வந்து உங்களோட பேக்கேஜா இருக்கும் அப்படிங்கறத கூட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட், பேக்கேஜ் ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுக்காக, பேசிக்கலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்காக தான் வந்து இவங்க வந்து ஆள் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த இதுவும் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடலாம், லைக் க்ளோஸ் பண்ணிடலாம் அவங்க அந்த ஓப்பனிங்கை. ஸோ அதனால் உடனே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. நான் இந்த எல்லாத்துக்கான எக்ஸாம்ஸ்க்கான, அதாவது இந்த எல்லா சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ்க்குமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ரவுண்ட்ஸ் காமனாக இருக்க போது, பட் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே மூணே மூணு விஷயம் இருந்தால் வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஐ பெட் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துருக்கணும். அதுக்கு நம்ம ஆப்டிடியூட் சீட் ஷீட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படினாலே கண்டிப்பாக உங்களால் வந்து கிராக் பண்ணிட முடியும் ரொம்ப ஈஸியாகவே. ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட். செகண்ட் வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இவங்களுதுல எல்லாமே. ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப இன்டெப்த் வந்து உங்களுக்கு கோடிங்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த பேசிக் க்வெஸ்சன்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியணும். அண்ட் தேர்ட் வந்து கம்யூனிகேஷன் ஹியூஜ் ரோல் வந்து பிளே பண்ண போகிறது. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஆப்டிடியூட்ல வந்து நீங்கள் ஜென்ரலாக லாஜிக்கலி எவ்வளோ சவுண்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணுவாங்க. அது டெஸ்ட் பண்ணி முடிச்ச உடனேவே உங்களுக்கு பேசிக் கோடிங் வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. சோ பேசிக்கா உங்களால கோட் எழுத முடியுது அப்படினாலுமே இந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ்ல எல்லாம் என்டர் ஆகிறது ரொம்ப 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 ஈஸி. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா, சோ அதனால வந்து கம்யூனிகேஷன் வந்து இன்ஃபேக்ட் நீங்க கொஞ்சம் வந்து சொதப்புறீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு 20 days இந்த ஒரு நெக்ஸ்ட் உங்களோட டெஸ்ட் முடியற வரைக்கும் வந்து, அதாவது நெக்ஸ்ட் இன்டர்வியூ கால் வரதுக்குள்ள வந்து கொஞ்சம் வந்து சவுண்டா வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து பாருங்க. அண்ட் டிசிஎஸ்ல மேஜரா வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க எல்லாமே வந்து அவங்களோட வெப்சைட்ல NQT மூலமா போறீங்க அப்படின்னா NQT வெப்சைட்ல தான் வந்து ஆஃபீஷியல் வெப்சைட்ல தான் நீங்க செக் பண்ணிட்டு இருக்கணும், இல்ல வந்து உங்களுக்கு மெயில் வரும். சோ அதனால வந்து எனக்கு சில டைம்ஸ்ல என்ன பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மெயிலே வந்து செக் பண்ணிக்க மாட்றாங்க, இல்லை வந்து இந்த சைட்டையும் வந்து செக் பண்ண மாட்றாங்க. ஸோ அதனால் அவங்க உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி இல்லை இன்டர்வியூ ப்ராசஸ் ஷெட்யூல் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிட்டு இருங்க. சரி, ஓகே. இப்போது இந்த விப்ரோவோட ஒரு ப்ரோக்ராம், விலிப் அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த விப்ரோவோட விலிப் அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, இப்போ பேசிக்கலி நீங்கள் வந்து இது வந்து பிசிஏ பிஎஸ்சி அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க, காலேஜ் முடிச்சிட்டீங்க. பட் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ இதில் வந்து ஒரு பாண்டும் இருக்குது. ஸோ பாண்ட் இருக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சேலரி ஸ்பிளிட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். உங்களுக்கு இனிஷியலி வந்து ஒரு 15,000லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களோட சேலரி ஸ்பிளிட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஒர்க் லேர்னிங் அண்ட் ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஒர்க்கும் பண்ணுவீங்க ப்ளஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு லேர்னிங்கும் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து இது ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட்டும் இருக்கும் இதில், அதாவது பாண்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து சப்போஸ் நீங்கள் இன் பிட்வீன் வந்து லீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து உங்களோட ஜாயினிங் போனஸ் 75,000 ஜாயினிங் போனஸ் கொடுக்குறாங்க. அந்த ஜாயினிங் போனஸை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். லைக் 75,000 இவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ மாதம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த ப்ரோ ரேட்டட் ஜாயினிங் போனஸ் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதை ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஜென்ரலி அக்ரிமெண்ட் சர்வீஸ் அக்ரிமெண்ட்ஸ் பார்த்து வந்து ரொம்ப வந்து பயப்படாதீங்க. ஏன்னா வந்து இப்போ லெட்ஸ் நீங்கள் ஒரு 3 lakhs ஜாப் போகிறீங்க, 3 lakhs ஜாப்லேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு 6 lakhs ஜாப் இல்லை ஒரு 10 lakhs ஜாப் கிடைக்குது அப்படின்னா, அப்போ வந்து இந்த 3 lakhs ஜாப்ல வந்து உங்களுக்கு பாண்ட் வந்து லெட்ஸே ஒரு 1 lakh இருக்கு அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஜாப்க்கு போறப்போ வந்து உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து அதிகமாக இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த 1 lakh அப்படிங்கிறது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அண்ட் இந்த 3 lakhs ஜாப்ல வந்து அந்த நீங்கள் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத விட அவங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ பேசிக்கலி யூ ஆர் நாட் பீயிங் ஜாப்லெஸ். ஸோ அந்த ஜாப்லெஸ் அப்படிங்கிற டைட்டில் ரிமூவ் பண்ணுறது தான் கஷ்டமான ஒரு விஷயம் இனிஷியல் ஸ்டேஜில். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பாட்காஸ்ட்டில் வந்து வரப்போது 3 lakhs லெவன் லேக்ஸ்க்கு எப்படி வந்து அவங்க மூவ் பண்ணாங்க அப்படின்றது. சரி, ஓகே. இப்போது பேக் டு ப்ரிப்பரேஷன். இவங்க எல்லாமே எல்லா சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 4 to 5 ரவுண்ட்ஸ் வந்து வைக்க போகிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து மேஜராக வந்து உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், அதுக்கப்புறமா வேர்பல் இருக்கும், அண்ட் ரீசனிங் இருக்கும். இது மூணு தான் வந்து இருக்க போகுது. அண்ட் ப்ளஸ் வந்து சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ரோக்ராமிங் பேசிக் ப்ரோக்ராமிங்கும் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க உங்களோட ஆன்லைன் டெஸ்ட்லேயே. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்டிடியூட் சீட் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவான்டிடேட்டிவ் வேர்பல் ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கை கவர் பண்ணிட முடியும்.
அதுக்கப்புறமா வந்து பேசிக் ப்ரோக்ராமிங். ஸோ பேசிக் ப்ரோக்ராமிங்க்கு வந்து நீங்கள் இந்த நம்மளோட இந்தியா பிக்ஸ்லேயும் வந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூ பிட்டில் இருக்கும். இந்த பேசிக் ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து ஜென்ரலாக ஒரு சி இல்லை வந்து பைத்தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற ஒரு ஒரு க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. சின்ன சின்ன ஒன் மார்க் க்வெஷ்சன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். பட் அது இல்லாமல் வந்து டிஎஸ்ஏ பற்றியோ இல்லை வந்து உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ் பற்றியோ இது மாதிரி தான் வந்து இருக்க போகுது. அண்ட் இது எல்லாம் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, குயிக்காக வந்து என்ன க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது அதாவது என்ன மாதிரி க்வெஷ்சன்ஸ் ரவுண்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, அப்போது இந்த சைட் டேலண்ட் பேட்டில் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த டேலண்ட் பேட்டிலில் வந்து முன்னாடி அந்த கம்பெனியோட ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ப்ரெப் இன்ஸ்டா அப்படிங்கிற ஒரு சைட்லேயும் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை வந்து ரெடி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது, டிசிஎஸ்ல வந்து மூணு ரோல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து 3 lakhs பேக்கேஜ் இல்லை, ஸோ அதை விட ஹையர் பேக்கேஜஸ் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மூணு ரோல் இருக்கும், ஒன்று வந்து ப்ரைம், இன்னொன்று வந்து டிஜிட்டல், அண்ட் இன்னொன்று வந்து நிஞ்சா. ஸோ இந்த நிஞ்சா தான் வந்து ஹையஸ்ட் பேங், அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 LPA கிட்ட வந்து பே பண்ணுவாங்க. ஸோ டிஜிட்டலுக்கு வந்து ஒரு 5 LPA கிட்ட. இது பேசிக்கலி வந்து நீங்கள் இன்ஃபோசிஸ்க்கும் சேம் மாதிரி இதே மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அவங்க வந்து பவர் ப்ரோக்ராமர் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறமா சிஸ்டம்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரலாக ஒரு நார்மல் ரோல் இருக்கும். ஸோ பேசிக்கலி இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 9 lakhs ஹையஸ்ட் பேக்கேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் 5 lakhs இருக்கும், அதுக்கப்புறமா 3 lakhs வந்து இருக்கும். இன்ஃபோசிஸ்லேயும் இதே மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மேஜராக வந்து நீங்கள் நௌக்ரி அண்ட் இண்டீட் அண்ட் அந்த கம்பெனியோட கெரியர் போர்ட்டல். ஸோ பேசிக்கலி இப்போ HCLல கூட வந்து ஹையரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது பாப்புலர் எம்என்சி சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ். ஸோ இவங்கள வந்து அவங்களோட கெரியர் போர்ட்டல் அட்ராக் பண்ணுங்க. அண்ட் அவங்களோட இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த எக்ஸாம்க்கான டெஸ்ட் டேட்ஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருங்க. நௌக்ரி இண்டீட் வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ்க்கு ஒரு ஹியூஜ் ரோல் பிளே பண்ணும். அண்ட் TCS வந்து நான் பார்த்துருக்கேன் லிங்க்டின்லாம் கூட வந்து நிறைய வாட்டி வந்து போஸ்ட் பண்றாங்க. ஸோ அதனால இந்த மூணு வெப்சைட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அண்ட் இது எல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலா வந்து இந்த மாதிரி வந்து சில டெலிகிராம் குரூப்ஸ் எல்லாம் கூட இருக்கும். சப்போஸ் நீங்க நோட்டிபிகேஷன்ஸ் செக் பண்ணல அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி வந்து டெலிகிராம் குரூப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நோட்டிபிகேஷன் வந்து தெரியும் எந்த கம்பெனி வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் வந்து நீங்க டெலிகிராமில் போய் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங் அந்த மாதிரி போடுங்க, அதை போட்டிங்க அப்படின்னாலே வந்து நிறைய குரூப்ஸ் இருக்கும், அதில் இருக்க குரூப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, லிட்டில் பிட் டீடைல்ட். ஸோ ஆப்டிடியூடுக்கு வந்து ஆப்டிடியூட் சீட் ஷீட்டை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஆக்சுவல் கோடிங் ரவுண்ட் வரப்போகுது. ஸோ கோடிங் ரவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸி ப்ராப்ளம்ஸ், பேசிக் அண்ட் ஈஸி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களால் கம்ஃபர்டபுளாக சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸை கிளியர் பண்ணிட முடியும். இந்த நிஞ்சா, அதுக்கப்புறமா வந்து இந்த கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் ரோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர், நிஞ்சா, இந்த மாதிரி ரோல்ஸ்க்கெல்லாம் தான் வந்து உங்களால் மீடியம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண வர மாதிரி இருக்கணும். பட் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பேசிக் அண்ட் ஈஸி ப்ராப்ளம்ஸ் கம்ஃபர்டபுளாக சால்வ் பண்ண முடிஞ்சாலும் உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். சரி, இது எங்கேருந்து கற்றுக்கலாம் நண்டி அப்படின்னா, நம்மளோட இந்த பிளேஸ்மெண்ட் சீட் ஷீட் இருக்கு, அண்ட் அது இல்லாமல் வந்து ஜோஹோ சீட் ஷீட்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜோஹோ சீட் ஷீட்ல வந்து மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணுற க்வெஷ்சன்ஸ் எல்லாமே உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸையும் வந்து கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஈச் டே வந்து ஒரு 5 problems பிக் பண்ணி வந்து சால்வ் பண்ணுங்கள். ஜோஹோட சீட் ஷீட்டில் இருக்கிற 5 problems ஈச் டே வந்து பிக் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 30 days பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 150 problems கிட்ட வந்து சால்வ் பண்ணிப்பீங்க, விச் இஸ் அ வெரி குட் நம்பர். அண்ட் 150 problems நீங்கள் சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனிஸ் வந்து உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பெனிஸில் மோஸ்ட்டாக வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும், மேனேஜரல் ரவுண்ட் இருக்கும். மேனேஜரல் ரவுண்டு ஹெச்ஆர் ரவுண்டுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப காமனான க்வெஷ்சன்ஸ் தான் வந்து கேட்பாங்க. லைக் வேர் டு யூ சி யூ இன் 5 years, அதுக்கப்புறம் வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ், வாட் ஆர் யுவர் வீக்னஸ், ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இன்டெப்த் வந்து பேசுங்க, ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ரொம்ப ரொம்ப வந்து கிளியராக இருங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு கூகுள் ரெசியூமே வந்து டீகோட் பண்ணி ஒரு வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரெசியூமேல ப்ராஜெக்ட் எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படின்றதான் சொல்லியிருக்கேன். ரெசியூமையும் வந்து ஒரு ஹியூஜ் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ ரெசியூமையும் வந்து ரெடியாக வந்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு மேஜர் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ். அதாவது டைரெக்டாக வந்து ஒரு ஏதோ ஒரு லொக்கேஷனில் வந்து அவங்களோட ஆஃப் கேம்பஸ் ட்ரைவை வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க, லைக் வாக் இன் இன்டர்வியூஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து அவங்களோட மோஸ்ட்லி வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட வந்து ஒரு ஓப்பனிங் வந்து நம்மளோட நௌக்கரியில் வந்து போட்டிருக்காங்க TCS, பட் அது வந்து நான் டெக்னிக்கல் ரோலுக்கு. ஸோ நீங்கள் நான் டெக்னிக்கல் ரோல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் டெக்னிக்கல் ரோல்ஸ்க்கு இல்லை
டெக்னிக்கல்ஸ் ரோல்ஸ்க்கு கூட வந்து வாக்கின் இன்டர்வியூஸ் வந்து நிறைய வாட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறதையும் வந்து ஜஸ்ட் ஹாவ் அ ஐ ஆன் இட். அதுக்கு வந்து நௌக்கரி இண்டீடாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ்ல ஆல்ரெடி வந்து 5500 வந்து இந்த 40,000 ஹயர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஜூனோட வந்து அந்த நம்பர் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு ஒரு 35,000 கிட்ட வந்து ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால 35,000 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். இது வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு ஜாப் கிடைக்காம இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படினாலுமே நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுறதுக்கு பார்க்குறேன். இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து யூ கேன் ஃபாலோ மீ. இன்ஸ்டாகிராமில் வந்து அதில் போட்டு ஸ்டோரி இந்த மாதிரி வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ தட் நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டே அப்டேட்டட். ஃப்ரீக்ஸ் ஓடியன் ஸ்கூலோட டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட ஐ கமெண்ட் மீட் யூ. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ. பை.